மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கு விரிவான அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் மேகதாது அணையின் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சுஜித்ரா, தற்பொழுது இதுகுறித்த விரிவான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கு விரிவான அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கப்பட்டதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் மேகதாது அணையின் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சுஜித்ரா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சுஜித்ரா, தமிழக அரசு சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் என்ன தெரிவித்தார்கள், இதுகுறித்த விரிவான விவரங்கள் என்ன? காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான அனுமதியை கடந்த 27ஆம் தேதி மத்திய நீர்வள ஆணையமானது கர்நாடக அரசிற்கு வழங்கியது. அந்த ஆணையை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும், மேலும் பிப்ரவரி 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு சார்பாகவும் 2 மனுக்கள் பொதுவாக தாக்கல் செய்யப்பட்டன. அதன் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ.எம். கன்வில்கர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் பொழுது தமிழகத்தின் சார்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்படே, அதாவது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய செயல்பாடுகள் காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எதிராக இருப்பதாகவும், அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைத்தார். மேலும் மத்திய நீர்வள ஆணையத்தினுடைய உத்தரவிற்கு, அதாவது மேகதாது அணையினுடைய விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கலாம் என்ற ஒரு உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் தடை விதிப்பது குறித்து தற்பொழுது ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றமானது தெளிவாகவே கூறியிருக்கிறது. ஆனாலும் இந்த விவகாரம் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி மற்றும் ஆவணங்கள் அனைத்தையுமே வந்து 4 வார காலத்திற்குள் பதில் மனுவாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அனைத்து தரப்பிற்கும் உத்தரவிட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம், நீர்வள ஆணையம் உள்ளிட்ட அனைவருமே இந்த காவிரி மேகதாது விவகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த அனைத்து முடிவுகளையும் இன்று 4 வார காலத்திற்குள் பதில் மனுவாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இன்று விசாரணையின் பொழுது தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை செயலர் எஸ் கே பிரபாகர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுமே வந்து உச்சநீதிமன்றம் வந்திருந்தார்கள். குறிப்பாக கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசு சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர்கள் கூறும் பொழுது இதில் எந்த ஒரு விதிமுறை மீறலும் நடக்கவில்லை என்றும், கர்நாடக அரசினுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமானதாக இருப்பதால் தான் மத்திய நீர்வள ஆணையமானது இந்த உத்தரவிடை தங்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் கர்நாடக அரசினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அதை இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மேகதாதுவில் எடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து விவரங்களையும் உத்தரவுகளையும் நீதிமன்றத்தின் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது பிறப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாகவும் தாங்கள் எந்த ஒரு உத்தரவையும் தற்பொழுது பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஏ.எம். கன்வில்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமுத், மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு திட்ட அறிக்கை தயாரிக்க தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியுள்ளது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி.